திரு ஷியாம், நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற ஒருத்தர், இன்றைய சம்பவங்களை நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? இதுல சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் நிர்ணய சபை 1949 31 மே பார்ட் 1 வால்யூம் 1 இதுல வந்து இதுக்கான விடை இருக்கிறது. நம்ம பேசின எல்லாத்துக்குமான விடை இதுல இருக்கு. ஆளுநர் என்பவர் செலக்டட் பை குவாலிட்டி, அதாவது அம்பேத்கருக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற விவாதம் இது. ஆளுநர் என்பவர் செலக்டட் பை குவாலிட்டி, சீஃப் மினிஸ்டர் என்பவர் செலக்டட் பை பாலிசி. தெளிவாக அதில் கூறியிருக்கிறார். கொள்கைகளின் அடிப்படையில் மக்களிடம் ஓட்டு பெற்று முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆளுநர் என்பவர் ஒரு ப்ராவின்ஸில் இருக்கிற முக்கியமான நபர் அல்லது தகுதி வாய்ந்த நபர். அப்போது அந்த ஸ்டேட் என்கிற வார்த்தை இல்லை, ப்ராவின்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது அரசியல் அமைப்பு என்பது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நமது பரதாமன் சொன்ன மாதிரி புத்தாண்டு தொடக்கத்திலே ஆளுநர் வந்து உரையாற்ற வேண்டும், அது கான்ஸ்டிடியூஷன் கம்பல்ஷன். அந்த உரை எதில் முடிய வேண்டும் என்றால் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் போய் முடிய வேண்டும். ஆளுநர் உரை வாசித்து விட்டு போவதல்ல, நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் முடிகிற வரைக்கும் அது ஒரு ஸ்கீம். அப்படி என்றால் ஒரு ஆளுநர் அவரிடம் தயாரிக்கப்பட்ட உரையை தாண்டி பேசினால் எப்படி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள்? வழக்கமாக ஆளுநர் பேசுவார், அது அவரது அரசு. தமிழ்நாடு அரசு என்பது ஆளுநரின் அரசு, டைட்டுலர் ஹெட் அவர்தான். தன் அரசின் போன ஆண்டுக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு, இந்த ரிப்போர்ட் கார்டுக்கு நன்றி தெரிவிக்கும் போது எதிர்கட்சிகள், ஆளுநர் அவர்களே நீங்கள் உரையில குறிப்பிட்டீர்கள் அது தவறு, நாங்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று சொல்வார்கள். சட்டம் ஒழுங்கு சிறந்த முறையில் இருக்கிறது என்று சொன்னீர்கள், ஏதோ பாருங்கள் பட்டியலை என்று பல பட்டியல்களை வெளியிடுவார்கள். கண்டன தீர்மானங்களுக்கு முதல்வர் பதில் அளித்து அதற்கு பிறகு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆக ஒரு ஆட்சிக்கு எதிராக ஆளுநர் வாசித்தால், அந்த குறிப்பில இல்லாத விஷயத்தை, அச்சிடப்பட்ட குறிப்பில இல்லாத விஷயத்தை வாசித்தால் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமே நிறைவேற்ற முடியாது. நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்ற முடியாவிட்டால் ஆட்சியே இருக்காது. சோ இட்ஸ் எ டோட்டல் ஸ்கீம். அது ஆளுநருக்கு நன்றாகவே தெரியும், தெரியாம இருக்க வழியே கிடையாது. காரணம் வந்து அவர் பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருந்திருக்கிறார், பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, நாகாலாந்துல பணியாற்றியிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் வந்து இதையெல்லாம் படித்து பார்த்து விட்டுத்தான் இப்படி வந்து இந்த டாக்டரின் ஆஃப் இன்க்ளூஷன் என்று நமது பரதாமன் குறிப்பிட்டாரே, டாக்டரின் ஆஃப் இன்க்ளூஷன், டாக்டரின் ஆஃப் டெலிஷன், டாக்டரின் ஆஃப் ஸ்கிப்பிங். டாக்டரின் ஆஃப் ஸ்கிப்பிங் வந்து சென்னாந்தி செய்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் 1995 விடுவிட்டு படித்திருக்கிறார். காளிமுத்தண்ண சபாநாயகர், காளிமுத்தண்ண என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆளுநர் உரை 16 பக்கம் இருக்கு, எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அதனால தமிழ்ல வாசிக்கிறது அவை குறிப்பில் ஏறுதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த டாக்டரின் ஆஃப் டெலிஷன் பிரச்சனை ஏற்படல. இங்க டாக்டரின் ஆஃப் இன்க்ளூஷன் அவரோட கருத்தை சேர்க்கும் போது அந்த கருத்து வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை எப்படி பிரதிபலிக்கும்? இந்த இடத்துல வேற வழியே கிடையாது. அந்த அச்சிடப்பட்ட உரையை தான் நாங்கள் கவர்னர் உரையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய அரசாங்கம் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டதுங்கிறீங்க. பெரிய அரசியல் நிர்பந்தம். நீங்கள் முதலில் சரியாக சொன்னபடி இது வந்து வரலாறு கால நிர்பந்தம். 40 ஆண்டு காலத்துல நான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்திருக்கிறேன், டெலிஷன் பார்த்திருக்கிறேன், ஆளுநர் சின்னரெட்டிக்கு எதிராக குழப்பம் கோஷமிட்டதை பார்த்திருக்கிறேன், மேற்கு வங்க சட்டமன்றத்துல வந்து அந்த ஆளுநருக்கு எதிராக இன்றைக்கு அவர் வைஸ் பிரசிடென்ட் அவருக்கு எதிராக இருந்ததெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் 1994 ஆளுநரை கூப்பிடாமலேயே புத்தாண்டு தொடக்கத்துல வந்து சட்டமன்ற அவையை நடத்தினார்கள். நமது எதிர்கட்சி முடிவு எடுத்தாங்க, நோ ஆளுநர். ஆனா இவங்க கூப்பிட்டுருக்காங்க, பக்கத்து மாநில இப்போ தமிழிசை அவர்கள் கவர்னரா இருக்கிறாங்க, அவர் எங்க கூப்பிட்டாரு? அவர் இன்னும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலே போறது இல்ல, ஜனாதிபதி வந்தாலே போறது இல்ல. இப்படி பல மாநிலங்களில் நடக்கிற சம்பவங்கள் தான். ஆனால் ஆளுநருக்கு டெலீட் செய்வதற்கோ இன்க்ளூட் செய்வதற்கோ உரிமை கிடையாது. காரணம், இது அவரது அரசு, அவரது அரசின் ரிப்போர்ட் கார்டு அவருக்கு தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதை மாற்றினால் பெரிய குழப்பம் ஏற்படும். சட்டமா அல்லது அதாவது விதியா அல்லது மரபா, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மரபு, விதி, விதி, விதி. ஏனென்றால் நமது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில இருந்தா நம்ம இதை எடுக்கிறோம் சார். அதாவது லா வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல சார், இன்டென்ஷன் ஆஃப் லா. பரதாமனுக்கு நல்லா தெரியும், இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர், சட்டத்தை உருவாக்குவவர்களின் நோக்கம். சட்டத்தை உருவாக்கியது யார்? அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான பெரிய பெரிய மேதைகள். அவர்களது நோக்கம் என்ன? ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கிடையே சண்டை ஏற்பட வேண்டும் என்றா, அல்லது ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கு இடையே சண்டை ஏற்பட வேண்டும் என்றா? அல்ல. ஒரு பிரதமருக்கு அரசு, அந்த அரசுக்கு தலைவர் ஜனாதிபதி. ஒரு முதல்வருக்கு அரசு, அந்த அரசுக்கு தலைவர் ஆளுநர். ஆளுநர் தன் அரசின் கொள்கைகளை வந்து அவர் பிரதிபலிக்க வேண்டும், அதைத்தான் அவர் செய்கிறார்.
அதுல வந்து அவர் சேர்த்தாலோ விட்டாலோ வந்து உண்மையிலேயே சபை குறிப்பில் ஏற்றவே முடியாது. காரணம் அது ஏற்கனவே வந்து எந்த அச்சிடப்பட்ட உரையிலும் இருக்காது. அப்படி இருக்கும் போது இவர் வந்து வேண்டுமென்றே நிர்பந்தத்தை உருவாக்கி பிரச்சனையை பெரிதாக்குகிறார் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. ரைட், தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் இருங்க திரு ராமசாமி. அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உரையாற்ற வந்துள்ள மாண்புமிகு ஆளுநருக்கு வந்து கண்ணியத்தோடு முழு மரியாதை அளிக்கும் வகையில் நாங்கள் நடந்து கொண்டோம் முதலமைச்சர் சொல்றார். ஆனால் நாங்கள் இதை எதிர்பார்க்கல, அரசின் கொள்கைகளுக்கே கூட மாறாக நடந்து கொண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருக்கிற இந்த உரையை முறையாக முழுமையாக படிக்காது, வருந்தத்தக்கது மட்டுமல்ல மரபுகளை மீறிய ஒன்று அப்படின்றது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம். திரு ஷியாம் அதில் அடுத்த கட்டத்தை சொல்றாரு, ஏன் இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றார். அப்ப அந்த இடத்துக்கு அரசை தள்ளியது ஆளுநரா? இல்ல, இதுல வந்து நான் ஷியாம் அவர்களோட ஸ்லைட்டா மாறுபடுறேன். அவங்க வந்து 1949 இது டிஸ்கஷனை மட்டும் படித்தாங்க. அதில் 1949 டிஸ்கஷனுக்கு அப்புறமா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அதற்கான ப்ரொவிஷன்ஸை அந்தந்த லெஜிஸ்லேச்சரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அதனால் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அந்த அட்ரஸை டிஸ்கஸ் பண்ண, டிபேட் பண்ண, அதில் எந்த பார்ட்டை நம்ம ரெசல்யூஷனில் அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்போ தேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ ரூல் 12 இருந்து நம்ம ரூல் 17 வரைக்கும் பார்க்கும்போது அதற்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அந்த ரூல் 12 அந்த அட்ரஸை மட்டும், 11 அவங்க அட்ரஸை படிக்கிறாங்க, 12 இதற்கான டிஸ்கஷன் இருக்க முடியும், 14 அதற்கான டிபேட்டே இருக்க முடியும். ஸோ அந்த டிபேட் இருக்கும்போது அந்த டிபேட்டில் அதற்கான என்ன ஸ்பேஸ், அவங்க கவர்மெண்ட் கொடுத்த பாலிசிஸ் வந்து சரியா இல்லையா, கவர்மெண்ட் சொன்னது மட்டும் இல்லை ஆளுநர் அதை படித்தது இல்லை ஆளுநர் மாற்றி படித்தது அதெல்லாம் சரியா இல்லையா. சுஜித் சிங் பர்னாலா இருக்கும் போது அவர் வந்து அடிஷனலாகவும் படிச்சிருக்காரு, டெலிஷனும் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கல, ஏன்னா இவங்களோட டைரக்டா இவங்களோட அரசியல் கொள்கைகளுக்கு எதிர்ப்பா எதுவும் இல்லை அப்படின்றனால அன்னைக்கு அதை வந்து கேள்விக்கு உள்ளாக்கல. இன்னைக்கு வந்து அந்த மாற்றம் இருக்கு, ஏன்னா இவர் வந்து இவங்க அரசியல் கொள்கைக்கு உள்ளாக்கிய சில இதை வந்து படிக்கல அப்படின்ற இது இருக்கு. ஆளுநரோட கொள்கைக்கு எதிராக இருக்குன்னு அழுத்தமா சொல்றாங்க. இல்ல, அவங்களுடைய கொள்கை விளக்கத்தை குறிப்பிடுறோம். அதுல வந்து நான் அதை அவர் முழுமையா மறுக்கிறாரு அல்லது அதை படிக்காம தவிர்க்கிறார், கூடுதலா அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து இது அரசுக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக அவங்க பாக்குறாங்க. நாங்க எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொண்டோம்ங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஆர்கியூமென்ட். அதுலதான் நான் இன்னும் அவங்க எப்படி தவிர்த்திருக்கலாம், இன்னும் எப்படி மென்மையா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோழர் மற்றும் மக்கள் பிரதிநிதி அவர்கள் பிறந்தவன் அவங்க சொன்னாங்க. இதை வந்து நாங்க முதலமைச்சர் சொன்னதே எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டோம் அப்படின்னு. இதே ஆளுநர் படிச்சதுல ஔவையார் வந்து கூறியதையும் பாரதியார் கூறியதும் இருக்கு, அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். அதை வந்து நம்ம சேர்த்து மொத்தமா டெலிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த ரெசல்யூஷனே வந்து டிபேட்டுக்கு அப்புறமா டிஸ்கஷனுக்கு அப்புறமா போயிருந்துச்சுன்னா எந்த பார்ட் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, எந்த பார்ட் அவங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்றதுக்கான ரெசல்யூஷன் இருந்திருக்கலாம். ஒட்டு மொத்தமா நீக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு தனிநபரா ஆளுநர் வந்து என்னெல்லாம் பண்றாரு, ஆளுநரோட கருத்தை நம்ம மொத்தமாவே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றதுதான். இன்னொரு சொல்ல இன்னொருத்தர் சொல்ற நல்ல கருத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது தவறு கிடையாது. மூணு பேருமே என்ன இங்க வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம், விதி தானே பார்க்கணும். சட்டமன்ற விதிக்கும் நல்ல கருத்தா அல்லது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல கருத்துன்னு விதியில வந்து ஆளுநர் வந்து இந்த உரையை யாரு கொடுத்து படிக்கணும் அப்படி இல்ல, ஆளுநர் ஒரு உரையை படிக்க வேண்டும், ஸ்பெஷல் அட்ரஸ் கமன்ஸ்மெண்ட் வந்து இவரோட இருந்து இருக்கணும்னா 175-176 அதுதான் வந்து இங்க ரூல் 11. அப்ப ரூல் 11 வந்து நம்ம மாத்தி படிக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஆளுநர் அவரே தயாரிக்க முடியாது இல்ல, மரபு அப்படி இல்ல, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருக்கு இருக்கா இல்லையான்னு டவுட் வரும்போது ஆளுநரே வில் ப்ரிவைல் அப்படின்றதும் இருக்கு.